புதுச்சேரியில் சங்கராபரணி ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட நபர் நீச்சல் தெரிந்ததால் தப்பித்து கரையேறியுள்ளார். முத்துராஜ் என்ற அந்த நபர் வெள்ளப்பெருக்கை வேடிக்கை பார்க்க சென்று ஆற்றங்கரையோரம் இறங்கிய போது கால் தவறி ஆற்றில் விழுந்து வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார். தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் அவரை மீட்பதற்காக பாதுகாப்பு பலூனை ஆற்றில் போட்டுள்ளனர். அதை பிடித்துக் கொண்டு அவர் கரையேற முயன்ற போது கயிறு அறுபட்டு அவர் மீண்டும் அடித்து செல்லப்பட்டார். பின்னர் நீச்சல் தெரிந்ததால் திருக்காஞ்சி கோவில் அருகே கரையேறிய முத்துராஜ் வீட்டுக்கு சென்றார். இதை அறியாமல் இரவு முழுவதும் தீயணைப்பு துறையினரும் போலீசாரும் அவரை தேடி வந்த நிலையில் தான் பாதுகாப்பாக கரையேறிவிட்டதாக முத்துராஜ் வீடியோ வெளியிட்டு காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். ஆற்றுல அடிச்சுட்டு போய் ஒரு முள்ளு போதாரில் போய் மாட்டிக்கினேன். அந்த முள்ளு போதாரை பிடிச்சிட்டு கத்தனை மேலேருந்து பார்த்தவங்க ரெண்டு மூணு பேர் பார்த்துட்டு ஸ்டேஷனுக்காக எதை இன்ஃபார்ம் பண்ணி வர சொன்னாங்க. பொழுது வந்து ஃபயர் சர்வீஸ் எல்லாம் வந்து கயிறு டியூப்லாம் போட்டு என்னை இழுத்துட்டு வந்தாங்க. கொஞ்சம் தூரம் கிட்ட வரும்போது கயிறு அறுத்துக்கிச்சு. கயிறு அறுத்துக்கிட்டு மறுபடியும் நான் அடிச்சுக்கிட்டு போனேன். அந்த கயிறுலாம் மறுபடியும் முள்ளில் மாட்டி அங்கங்கே சுற்றி சுற்றி இழுத்துது. அதுக்கப்புறம் என்னை வலிச்சு வலிச்சு அடிச்சது அந்த கயிறை அவுத்து விட்டு அந்த டியூப் மேலே. எனக்கு ஓரளவுக்கு நீச்சல் தெரியும். அப்புறம் ஏதாவது ஒரு கரப்பக்கமாக போவோம்னு சொல்லிட்டு நான் உதச்சி அப்படியே போனதில் இந்த திருக்காஞ்சி கோயில் பக்கமாக போய் என்னை ஒதுக்கி விட்டுது. கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு ஒரு 9 மணி இருக்கும். அப்புறம் ஏந்து எனக்கு ஒரு மயக்கமாக இருந்தது. சரி அந்த இடத்துல தேடுவாங்களா என்ன தெரியல. நான் ஏந்து அப்படியே வீட்டுக்கு வந்து படுத்துட்டேன். என்ன அந்த இடத்துல தேடிருக்காங்கன்னு தெரியல. நான் வந்துட்டேன், எனக்கு அது தெரியாது. ஆனால் என்னை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் முயற்சி பண்ண எல்லாருக்கும் பயசீஸ் போலீஸ்காரங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். என்னை இவ்வளோ நேரம் தேடுறாங்கன்றது எனக்கு தெரியாது. எல்லோரும் சரி நான் இவ்வளோ சிரமம் கொடுத்து என்னை மன்னிச்சிருங்க.